அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். எந்த ஒரு வீட்லேயும் இன்றைக்கி பால், வெண்ணெய், தயிர், மோர், நெய் இல்லாத வீடே கிடையாது. சைவமானவர்கள் வீட்டில் கூட இந்த பொருட்கள் இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. மத்தியானம் சாப்பிடணுன்னா கெட்டி தயிர் வேணும், மத்தியானம் சாப்பாட்டுக்கு மோர் வேணும். அந்த சாப்பாட்டில் நெய்யை ஊற்றி வெண்ணெயை ஊற்றி சமைச்சு போட்டு சாப்பிட்டாக்க எவ்வளோ சுவையாக இருக்குது. வீட்டில் வந்தால் பால் சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, ஃபில்டர் காஃபி, கும்பகோணம் ஃபில்டர் காஃபி, இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, என்னத்தை கொடுக்குறீங்க? திரவ சளியை கொடுக்குறீங்க. லிக்விட் மியூக்கஸ்னு பேர் அதுக்கு பேர். அதை சாப்பிட்டா உடம்பு சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும், ஜாம் ஆயிடும். ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இந்த உணவு திருடப்பட்ட ஒரு உணவு. என்னடா திருடப்பட்டேன்னு சொல்கிறேன்னா, ஆமாம், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க, இப்போ தான் குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்க வந்து குட்டிக்கு அதோட குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் யாராவது வந்து அந்த பாலை திருட்டு போனால் அது போய் திருட்டு தானே. அதே தான் இப்போது நாம் எல்லோரும் செஞ்சிட்ருக்கோம். ஒரு பசுவோ எருமையோ நம்மளோட சுயநலத்திற்காக அதை கர்ப்பமாக்கி அதை குட்டி போட வச்சு குட்டிக்கு கொஞ்ச நேரம் பால் காட்டிட்டு அதுக்கப்புறம் மீதி பாலை திருடி அதை வியாபாரம் பண்ணி அது பேர் திருட்டு. நம்மளோட சுயநலத்துக்காக இன்னொரு மிருகத்துக்கிட்டேருந்து எடுக்கிறது பேர் திருட்டு. எல்லா சைவ நெறி இருக்கிறவங்க வீட்லேயும் அசைவ நெறி இருக்கிறவங்க வீட்லேயும் நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்கள் இல்லாமல் கிடையவே கிடையாது. இது வந்து சைவக்காரங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அசைவக்காரங்க வந்து அவங்களாம் வந்து கீழினம், நாம் தான் வந்து மேலினம், அவங்களாம் அசைவம் சாப்பிட்றவங்க, ஒரு மிருகத்தோட பிணத்தை சாப்பிட்றவங்க, அவங்க பிணம் தின்னி நாம் உயர்ந்த சைவம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஒரு மாட்டை கட்டி கொடுமைப்படுத்தி அதை வந்து பால் கறக்கிற ஒரு இயந்திரமாக பயன்படுத்தி கடைசியில் அது பால் அதால் கொடுக்க முடியாதுங்கிற தன்மைக்கு வர்றப்போ அது அடிமாட்டு விலைக்கு விற்கப்படுகிறது. இது சின்ன இடத்துலையும் சரி, இல்லைனா வந்து பெரிய பால் பண்ணைகளையும் சரி, எல்லா இடத்துலையும் இதாக நடக்குது. ஏதாவது பால் பண்ணையிலையோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன லெவலில் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட வீட்டில் காளை மாடு வளர்க்குறாங்களா என்ன? ஒரு காளை மாடு கூட கிடையாது. அப்போ பிறக்கிற காளை கன்றுலாம் எங்கே போகுது? இறைச்சிக்கு போகுது. அப்போது அதை செனை சேர்க்கறதுக்கு மட்டும் ஒரு சில பேர் வந்து இயற்கையான முறையில் செனை சேர்க்குறாங்களாமா, காளை மாட்டை கூட்டு வந்து இதை சேர்த்து விட்டு அது கருவுண்டாகுது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ரொம்ப கேவலமான ஒரு தொழில். அது உங்கள்கிட்ட கேட்டுச்சா, அது அதோட இயல்பில் இருக்குன்னா அது எந்த காளை கூட சேரணும்னு அது விருப்பப்பட்டு அது சேர்ந்துக்கணும். நாம் வியாபாரத்துக்காக கொண்டு வந்து இது வலுக்கட்டாயமாக அந்த காளையோட விந்தை வந்து இந்த காளை மூலமாக ரெண்டுத்தையும் சேர்க்க வச்சு பண்ணுறது பேரெல்லாம் வந்து அது பேரே வேறு. இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், அதாவது காளையோட விந்தை மட்டும் ஒரு ஊசி மூலமாக உள்ளே ஏற்றுறது, ஏற்றி கரு உண்டாக்கி பறக்கிறது. சைவம்னு நினச்சி பெருமைப்பட வேண்டாம் யாரும், எல்லாமே தவறாக வாழ்கிறவங்க தான். என்னை உட்பட நானுமே தவறாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த விஷயம் தெரியாத வரைக்கும், இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு உண்மை புரிஞ்சிருச்சுன்னா எது ஒழுக்கமோ அதை பின்பற்றி வாழணும். நாம் எந்த ஒருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் வாழணும். இதெல்லாம் நமக்கு சமமான அளவு எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள். அப்போது இந்த மோர் சாப்பிடாதீங்க, தயிர் சாப்பிடாதீங்க, நெய் சாப்பிடுங்க, இதெல்லாம் நல்ல உணவாச்சே, இதுலேருந்தால் சத்தே கிடையாது, அதெல்லாம் உடம்பு கெடுக்கிற உணவு. இதுலனா எப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது, பலகாரம்லாம் நெய் இல்லாமல் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நான் கேட்குறேன், உங்களுக்கு அந்த உயிர் கொடுமைப்படுத்துறத விட உங்களுக்காக அந்த உயிர் கடைசியில் இறைச்சிக்காக போகுது, மாட்டு இறைச்சிக்கு போகுது. அடிமாட்டு வலைக்கு விற்று மாட்டு இறைச்சிக்கு போகுது. நீங்கள் பால் சாப்பிட்றதும் மாட்டுக்கறி சாப்பிட்றதும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா உங்களால் தான் அந்த உயிர் வந்து இதுக்கு போகுது, இறைச்சிக்கு போகுது. ரெண்டும் ஒன்று தான். உங்களுக்கும் அசைவக்காரங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்று கிடையாது. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்போது அந்த கொடுமையை விட உங்களோட நா சுவை வந்து பெருசாகி போச்சா? அது ரொம்ப யோசிச்சு பார்த்தா கீழ்த்தனமாக இருக்கு இல்லையா? அதனால் உங்கள் வீட்லேயும் சரி, பால் சம்மந்தப்பட்ட மிருகத்துக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் தூக்கி வீசுங்க. அது தேவையே கிடையாது. அது நீங்கள் சாப்பிட்டா ஆரோக்கியமும் வராது. அப்படி இன்னொரு உற்ற நோயின் ஒன்றால் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றைய தவத்திற்கு உரு.
அதாவது உங்களுக்கும் துன்பம் வராமல் உங்கள் உடல் உயிருக்கும் துன்பம் வராமல் பார்த்துக்கணும், இன்னொரு உடல் உயிருக்கும் துன்பம் வராமல் பார்த்துக்கணும். இதுதான் உண்மையான தவங்கிறார் வள்ளுவர். அதே போல் நீங்கள் இங்கே உட்காந்து பால், கடவுளுக்கு பால் அபிஷேகம் அது வேற பூத்து, அதுக்கு மேலே இறைவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறீங்க, இறைவன் ஒரு சதவீதம் கூட அதை விரும்பலை. இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்து அந்த மாட்டுக்கிட்டேருந்து அவ்வளோ கொடுமையாக பால் எடுத்து கடைசியில் அந்த மாடு உங்களுக்காக சாக போகிற நிலைமையில், போகிற நிலைமையில் சாக போகிற நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த நிலையை இறைவன் விரும்புவாரா? கண்டிப்பாக விரும்ப மாட்டான். நீங்கள் அதை பண்ணுறது பிரயோஜனமே இல்லை, உங்களுக்கு பாவம்தான் வரும். அப்புறம் இந்த அசைவம் சாப்பிட்றவங்களாம் அசைவத்தை திங்க வேண்டியது இறைவன்ட்டி கோவிலுக்கு போயிட்டு கேட்க வேண்டியது, கோவிலுக்கு சர்ச்சு மசூதி இது மாதிரி போயிட்டு அங்கே கருணை கேட்க வேண்டியது, அருள் கேட்க வேண்டியது. ஒரு சதவீதமும் வராது உங்களுக்குலாம். உங்களுக்கு தெரியுது இல்லை, அசைவம் சாப்பிட்டா நீ கோவிலுக்கு போவீங்களா? இல்லை நீ தீட்டு குளிச்சுட்டு தான் போகணும். குளிச்சா தீட்டு போயிருமா? ஒரு உயிரை ஒன்ற பாவம் எப்படி உங்களை விட்டு போகும்? இதை இறைவன் விரும்புகிறாரா? கண்டிப்பாக கிடையாது. அன்பே சிவங்கிறார். நீங்கள் நாய் குட்டிகிட்டு அன்பை காட்டிட்டு ஆட்டை போட்டு அறுக்கிறீங்க, கோழியை போட்டு அறுக்கிறீங்க. இறைவன் சொன்னாரா நாய் மட்டும்தான் அன்பு காட்டணும், பன்னி மாடு ஆடு கோழி இதுக்கெல்லாம் அன்பு காட்டக்கூடாது, இதெல்லாம் உணவுக்கான இதுன்னு சொன்னாரா? நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிட்டு இதுக்கிட்ட பாசம் காட்டு. ஒரு குழந்தையை அசைவ வீட்டில் வளர்க்குறாங்கன்னா அந்த குழந்தையை பார்க்குற விதமே நாயை வளர்ப்பு பிராணியாக பார்க்குது, ஆட்டை வந்து இறைச்சியாக பார்க்குது. ரெண்டும் ஒரே அவசரம்தான், ரெண்டுத்துக்கிட்டையும் ஒரே சதை ரத்தமும் நரம்பும் தான் ஓடுது. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன, குழந்தையோட மனசுலேயே எவ்வளவு ஒரு தவறான எண்ணத்தை பதிக்கிறோம்? கலாச்சார ரீதியாக நடந்துட்டுருக்குங்கிறதால இது வந்து சரியாயிடும். அதனால் நீங்கள் பால் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேங்காய் பால் சாப்பிடுங்க, சோயா பால் சாப்பிடுங்க, பாதாம் பால் சாப்பிடுங்க, முந்திரி பால் சாப்பிடுங்க, வேர்க்கடலை பால் சாப்பிடுங்க. இதில் எது சீப்பாக இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுங்க. அதே நீங்கள் உர ஊற்றி மோர் தயிரை மாற்றலாம். எவ்வளவோ ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் வந்துருச்சு. அதனால் அந்த மாதிரி மாறுங்க. நீங்கள் அசைவம் சாப்பிட்டால் இறையருள் கிடைக்கவே கிடைக்காது. வள்ளலார் தான் சொல்கிறார், அகவினத்தார் புறவினத்தார் ரெண்டாக பிரிக்கிறார் மக்களை. யாரெல்லாம் சைவ உணவு உண்டு மற்ற உயிருக்கு தீங்கு செய்யாமல் இருக்காங்களோ அவங்களாம் அகவினத்தார். யாரெல்லாம் அசைவ உணவு சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாமே புறவினத்தார். பாலும் அசைவம், தேனும் அசைவம், ஒரு மிருகத்துக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அசைவம் தான். அதனால் இந்த மாதிரியாக ஏதாவது தவறுன்னு நான் குற்றமாக சொல்ல எல்லாரையும் தெரியாமல் தவறு செஞ்சிட்ருக்கோம், தெரியாமல் தவறு செஞ்சுட்டு. ஒரு சில பேர் தெரிஞ்சு தவறு செய்கிற ஆட்களும் இருக்காங்க, அதுங்க திருந்தாத ஜென்மங்கள், அதுங்களாம் திருந்தினாதான் உண்டு. அதனால் விஷயத்தை புரியாமல் செய்கிற மக்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் புரியாமல் செய்கிறீங்க, இவ்வளோ நாள் தவறுன்னு தெரியாமல் செய்கிறீங்க, நீங்கள் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு திருந்துங்க, உயர்ந்த தமிழ் நாகரிக சைவ நெறிக்கு மாறுங்க. அது என்ன உயர்ந்த தமிழ் நாகரிகம்? ஆமாம், தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது உயர்ந்த நாகரிகம் தானே. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? கொல்லாமை பற்றி சொல்கிறாரு, புலால் மருத்துவ பற்றி சொல்கிறாரு, கல் அந்த கல் உண்ணாமை பற்றி சொல்கிறாரு. அப்போது தமிழ் தானே, தமிழில் இருக்கிற இந்த இலக்கிய நூல்களை தானே உயர்ந்த நாகரிகமாக பேசுகிறீங்க. அப்போது தமிழை போயிட்டு நான் தமிழன், நான் வந்து தமிழன் சொல்லிக்க பெருமைப்படுறேன், உயர்ந்த நாகரிகம் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அதில் இருக்க கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணாமல் அதுக்கு எதிராக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி தமிழர் ஆக முடியும்? நீங்கள் எப்படி அந்த உயர்ந்த சைவ தமிழ் நாகரிகத்தை பின்பற்ற ஒரு ஆளாக இருக்க முடியும்? இதெல்லாம் தமிழ் நாகரிகத்தில் இருக்குது. இங்கே வள்ளுவர் பற்றி பேசிகிட்டு இருப்பான், வள்ளுவர் என் பாட்டேன், வள்ளுவர் எனக்கு சொந்தம் அப்படி இப்படிமா. உட்காந்து மாட்டை இறைச்சி சாப்பிட்டுட்டு இருப்பான், கோழி இறைச்சி சாப்பிட்டுருப்பான், ஆட்டை இறைச்சி சாப்பிட்டுட்டு இருப்பான். கேவலத்தின் கேவலம் படு கேவலம், ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். தமிழர்னு சொல்லிட்டு யார் மாமிசம் சாப்பிட்டாலும் கல் சாப்பிட்டாலும் அவங்க தமிழராக இருக்கவே முடியாது. பேசுகிறாங்கிறதுனால நீ தமிழன் கிடையாது, தமிழ் பேசுனா நீ தமிழனா? ஒழுக்கத்தை பின்பற்றி வாழணும். தமிழ் இலக்கிய நூல்களை என்ன சொல்லியிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய நல்ல நெறிகள் என்ன, அதை பின்பற்றி வாழ்கிறவன் தான் தமிழனை தவிர தமிழ் பேசுகிறோங்கிறதுனால நம்ம தமிழராக ஆக முடியாது. அதனால் புரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்க தெரிஞ்சு திருந்துங்க, எல்லோரும் மேன்மை அடையலாம், நாமளும் சரி பிற உயிர்களும் சரி எல்லாம் அமைதியாக வாழலாம். நன்றி, வணக்கம்.